डियर स्टूडेंट्स इन द वीडियो टेंथ मैथ्स एक्सरसाइज 6.1 ट्रिग्नोमेट्री टेंथ सम पाक पोरो एक्सरसाइज लास्ट सम इदे इफ कॉस थीटा बाय 1 प्लस साइन थीटा इक्वल टू 1 बाय ए देन प्रूव दैट ए स्क्वायर माइनस 1 बाय ए स्क्वायर प्लस 1 इक्वल टू साइन थीटा இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஏவோட வேல்யூவை இதில் ஒன்றையும் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் சைன் தீட்டான்னு வரும். ஓகேவா, ப்ரூவ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஏ வந்து டிவைட், இது வந்து மல்டிபிள் ஆகுமா? இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ இந்த பக்கம் தான் மல்டிபிள் ஆயிரும். அப்போது ஏவும் இந்த ஃப்ராக்ஷன் மல்டிபிள், இந்த ஃப்ராக்ஷன் ரைட் சைடு போனால் என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ இதுதான் ஏவோட வேல்யூ. அடுத்து பாருங்கள், நம்ம என்ன இது பண்ணும் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணுவோம். ஏவோட வேல்யூ என்ன? 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இந்த ஏ பதில் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது மைனஸ் 1. அதுக்கடுத்து இங்கே டினாமினேட்டரில் ஏ தான் இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இந்த ப்ளஸ் 1. இந்த ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் வந்து இந்த நியூமரேட்டர் ரெண்டுமே காமன், தனித்தனியாக பிரிச்சுருவோம். பிரித்தா என்ன வரும்? 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. சேம் அதே மாதிரி இதையும் பிரிச்சுருவோம். இந்த ஸ்கொயரை 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள், இங்கே எதுவுமே இல்லைனா 1 அர்த்தம். ஸோ 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா கிராஸில் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 1 கொண்டு மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ் 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கடுத்தது இந்த டினாமினேட்டர் சேம் கிராஸ் மல்டிபிள், இங்கே எதுவுமே இல்லை. 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா கிராஸில் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் இந்த ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்கள், இதில் எது காமனாக இருக்குது? டினாமினேட்டர் இந்த காஸ் ஸ்கொயரும் இந்த காஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 1 ப்ளஸ் சைன் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக சைன் தீட்டா, அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 ஏக்கு பதிலாக 1 பிக்கு பதிலாக சைன் தீட்டா மைனஸ் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வந்துடும். காஸ் ஸ்கொயர் தீட்டா அதே மாதிரி இங்கே டினாமில் என்ன இருக்குது? 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயராக இந்த சேம் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏ பி, பிக்கு பதிலாக சைன் தீட்டா ப்ளஸ் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே வந்துடும் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா எந்த சேஞ்ச் இல்லை அப்படியே வந்துடும் ப்ளஸ் 1 2 2 சைன் தீட்டா 2 சைன் தீட்டா மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ரைட் பண்ணலாமா? இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ரைட் பண்ணிட்டோம். அடுத்தது 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ்
sin square theta. This is the cos square theta. Kundu write pa, maathi write pannu. Plus cos square theta. This is multiply panna 1 2 is to 2 sin theta. Adutha step paarenga. Is equal to இப்போ பாருங்க இங்கே என்ன வரும் எந்த சேஞ்ச் இல்லை இந்த இடத்துல ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டூ சைன் தீட்டா இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணுவோமா மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் மைனஸ் ஒன்று மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அடுத்த டினாமினேட்டரில் பாருங்கள் ஒன்று அப்படியே வந்துடும் ப்ளஸ் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் டூ சைன் தீட்டா இப்போ இங்கே எது கேன்சல் ஆகும் இந்த ப்ளஸ் ஒன்றும் இந்த மைனஸ் ஒன்றும் கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா ஆட் பண்ணால் டூ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டூ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 sin square theta plus 2 sin theta by denominator என்ன இருக்கு பாருங்க 1 plus 1 2 வா அப்போ 2 plus 2 sin theta 2 plus 2 sin theta 2 plus 2 sin theta is equal to இப்போ நியூ மருந்து எதை காமனாக எடுக்கலாம் பாருங்கள் டூவை காமனாக எடுக்கலாம் வேறு என்ன சைன் தீட்டாவை காமனாக எடுக்கலாம் டூ சைன் தீட்டாவை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன மட்டும் இருக்கும் ஒரு சைன் தீட்டா மட்டும் இருக்கும் ப்ளஸ் இந்த டூ சைன் தீட்டா வெளியே எடுத்துட்டோம் அப்போ அந்த ப்ளஸ் எதுவுமே இருக்காது அப்போ ஒன்று இப்போ டினாமினேட்டர் எதை காமனாக எடுக்கலாம் டூவை மட்டும் காமனாக எடுக்கலாம் ஸோ டூவை காமனாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல எதுவுமே இருக்காது ஸோ ஒன்று ஒன் ப்ளஸ் இந்த டூ எடுத்துட்டோம்னா அங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும் சைன் தீட்டா மட்டும் இருக்கும் தட்ஸ் ஆல் இப்போ எதுவும் கேன்சல் ஆகும் டூவும் டூவும் கேன்சல் அதுக்கடுத்து பாருங்கள் சைன் தீட்டா ப்ளஸ் ஒன்றுனாலும் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஒன்று தான் ஸோ இது அப்படியே கேன்சல் ஆகிரும் இப்போது பேலன்ஸ் என்ன இருக்குது சைன் தீட்டா திஸ் இஸ் அ ரெக்வயர்ட் ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைட்